இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டிஸ்கண்டினியூ சிப்பு. ஓகே, டிஸ்கண்டினியூ சிப்பு அப்படிங்கிறது கேஸ்டயன் மாதிரி மெட்டீரியலுக்கு தான் இது பயன்படுத்துவாங்க. ஓகேயா? ஓகே, கேஸ்டயன் மாதிரி மெட்டீரியல்னால் நொறுங்கக்கூடியது, பிரிட்டில். ஓகேயா? அப்போ ஸ்பீடு எப்படி கொடுக்கணும், லோவாக கொடுக்கணும், ஆங்கிளும் கம்மியாக இருக்கணும். ஓகேயா? இதுதான் டிஸ்கண்டினியூ சிப்ஸோட பேசிக்கு. தெளிவாக சொல்கிறேன், டிஸ்கண்டினியூ சிப்ஸ் அப்படிங்கிறது நொறுங்கக்கூடியது, பிரிட்டில். பிரிட்டில்னால என்ன வந்துடணும், கேஸ்டயன் வந்துடணும். அப்போ ஸ்பீடு கம்மியாக கொடுக்கணும், ரேக் ஆங்கிளும் கம்மியாக இருக்கணும். ஓகேயா? அடுத்து கண்டினியூஸ் சிப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டக்டைல் மெட்டீரியல், வளையக்கூடிய மெட்டீரியல். ஓகேயா? கண்டினியூஸுங்கிறது டக்டைல். ஓகேயா? அப்போ ஸ்பீடு எப்படி இருக்கலாம், வளையக்கூடிய மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் ஸ்பீடு. ஆங்கிள் எப்படி கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். இப்போது நான் ஒரு ஒயரை துண்டு துண்டாக வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது திக்னஸ் ஃபுல்லாகவே அந்த ஒயரில் என்ன திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸ் தான் கடைசி வரைக்கும் ப்ரோட்டோ என்டையராக ஆகும். கண்டினியூஸ் சிப்பு வித் ப்ளூ எப்பு எட்ஜி, எட்ஜிங்கிறது பிசர் பிசராக வெளியில் வர்றது. ஓகேயா? அதை பற்றி பற்றி பேச போகிறோம். இது வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, டக்டைல் மெட்டீரியல்ஸ் சரியாக, அதாவது என்ன சொல்ல, கத்திரி வச்சு வெட்டும்போது கத்திரி சவைக்கும் தெரியுமா, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு மாதிரி வரும்னா, அதான் டக்டைல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிடுறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் ஸ்பீடு லோவாக இருக்குது, அதாவது கத்திரி சவைக்கிறதா இருக்குது, அதனால் வெட்ட முடியல. அப்போ ஆங்கிளும் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ டூல் எப்படி இருக்குன்னு அர்த்தம், டல்லாக இருக்குன்னு அர்த்தம், கத்திரி வந்து சவைக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஆர்த்தோகனல் கட்டிங்கு இல்லைன்னா டூ டைமென்ஷனல் கட்டிங்கு, இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. இப்போ இது டூல் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டூல் இருக்கு, இந்த இது டூல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பெர்பெண்டிகுலராக போய் வெட்டுறது. ஓகே, இதுதான் வந்து ஒர்க் பீஸு. இது டூலு, டூல் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக அதை போய் வெட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைரக்ஷன் ஆஃப் த டூல் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஒர்க் பீஸு. ஓகே, அப்போ இது வந்து மேக்ஸிமம் சிப் திக்னஸ்ஸு. இப்போ இந்த இருக்குன்னா, இந்த டூலை கொண்டு நான் அந்த இடத்துல இது பண்ணும்போது எங்கே அதிகமாக பெனட்ரேட் ஆகும், நடு சென்டரில். ஓகே, அப்போ மேக்ஸிமம் சிப் திக்னஸ் எங்கே அக்கார் ஆகும், நடுவில். ஓகே, அதை தான் வந்து ஆர்த்தோகனல் கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ளிக்கு கட்டிங்னா அது 90 டிகிரின்னு பேசியாச்சு, அப்போ இது என்னது, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே, லெஸ் தானு. அப்போ அது நடுவில் மேக்ஸிமமாக இருக்குன்னா, இது நடுவில் மேக்ஸிமமாக இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து லேத்தில் எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பாயிண்ட் டூலு, ஒரு பாயிண்ட் டூலு, இல்லைன்னா ரெண்டு பாயிண்ட் டூலு, மூணு பாயிண்ட் டூலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லேத்து, ஷேப்பரு, பிளானர், இதுலலாம். ஓகேயா? இது வந்து ஒவ்வொரு மிஷினை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதை அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்.